இலங்கை வாழ் முஸ்லிம்கள் புனித நோன்பு பெருநாளை நாளை கொண்டாட உள்ளனர். இம்முறை நெருக்கடியானதொரு சூழலில் நோன்பு பெருநாளை கொண்டாடும் இலங்கை முஸ்லிம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மற்றும் இலங்கை வக்ஃப் சபை பல வழிகாட்டல்களை வழங்கியுள்ளன. இஸ்லாமிய மாத கணக்கெடு சந்திரனின் சுழற்சியை வைத்தே கணிக்கப்படுகிறது. சந்திர இயக்க மாதங்களில் ஒன்பதாவது மாதமாகிய ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்களின் திருமறையான புனித அல்குரான் மனிதனுக்கு வழிகாட்டியாக இறக்கப்பட்டமையினால் இம்மாதம் இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கிய மாதமாக கருதப்படுகின்றது. ரமலான் மாத பிறை தென்பட்டதும் இஸ்லாமியர்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் பின்னிரவில் தமது உணவு வழியை எடுப்பதன் மூலம் நோன்பு பிடித்து அன்றைய நாள் முழுவதும் உண்ணாமல் பருகாமல் தீய செயல்களில் ஈடுபடாமல் சூரியன் மறையும் நேரத்தில் மீண்டும் தமது ஆகாரங்களை புசிப்பதன் மூலமாக தமது நோன்பை திறக்கின்றனர். ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஷவால் மாதத்தின் தலைப்பிறை தென்பட்டதும் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு மாத காலம் இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் அடிபணிந்து பசித்திருந்தும் தாகித்திருந்தும் புலன்களை கட்டுப்படுத்திருந்து நோன்பு நோற்ற முஸ்லிம்கள் தமது கடமையை நிறைவேற்றி மகிழ்ச்சியையும் களிப்பையும் இத்தனத்தில் வெளிப்படுத்துகின்றனர். காலையில் குளித்து சிறந்த ஆடைகளை அணிந்து தொழுகைக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆறு கட்டி தழுவி வாழ்த்துகள் பரிமாறி உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று பெருநாளை கொண்டாடுவர். ஆனால் இம்முறை கொரோனா தொற்று நோயின் பரவலின் காரணமாக உலகளாவிய முஸ்லிம்களும் இலங்கை வாழ் முஸ்லிம்களும் பெருநாள் கொண்டாட்டங்களை தம் குடும்பத்திற்குள்ளால் தமது இல்லங்களுக்குள்ளாலும் மட்டுப்படுத்தி எளிமையாக கொண்டாடுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள். இம்முறை நெருக்கடியானதொரு சூழலில் நோன்பு பெருநாளை கொண்டாட இருக்கின்றோம் என்ற உணர்வுடன் நாட்டினதும் நாட்டு மக்களினதும் பாதுகாப்பிற்காக வழங்கப்படுகின்ற அனைத்து வழிகாட்டல்களையும் உரிய முறையில் பேணி பெருநாள் தினத்தில் நடந்து கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகையை பள்ளிவாசலிலோ திடல்களிலோ கூட்டாக தொழுவதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். மாறாக எமது வீடுகளுக்குள்ளாக எமது குடும்ப உறுப்பினர்களுடன் மாத்திரம் இணைந்து பெருநாள் தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். இம்முறை பெருநாளை வீட்டிலுள்ளவர்களுடன் மாத்திரம் பாதுகாப்பான முறையில் கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளல் அத்துடன் வீண் பிரயாணங்களையும் ஒன்று கூடல்களையும் முற்றாக தவிர்த்து கொள்ளவும் வேண்டும். பயணத்தடை அமுலில் இருந்தால் உறவினர்களை தரிசிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பயணத்தடை தளர்த்தப்பட்டிருப்பின் சமூக இடைவெளியை பேணி முகக்கவசம் அணிந்தவாறு கோவிட் விதிமுறைகளை பேணப்படல் வேண்டும். பொது ஒன்று கூடல்களுக்கு அனுமதியின்மையால் நிவாரண உதவிகளை விநியோகிப்பதற்காக ஒன்று கூடல்கள் உட்பட எல்லா வகையான ஒன்று கூடல்களையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். நிவாரண உதவிகளை விநியோகிப்பதற்காக ஒன்று கூடல்கள் தேவை ஏற்பட்டிருப்பின் போலீசாருடையதும் பொது சுகாதார அதிகாரிகளினுடையதும் அனுமதியை பெற்றிருப்பதோடு அவர்களது கண்காணிப்பின் கீழே இந்த நடவடிக்கை இடம்பெற வேண்டும்.